சார் இந்தியன் 2 படம் ஓடாதுன்னு தெரிஞ்சு தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் இப்போ நான் வந்து இதுக்கு சிரிச்சேன்னு வச்சிங்களேன், அவர் சொன்ன உடனே நக்கலாக சிரித்தார் அப்படின்னு ஒன்று போடுவோம். அல்லது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த வகையிலையும் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சம்மந்தி தான் அந்த படத்துக்கு எடிட்டர். சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட என்னுடைய சம்மந்தி அந்த படத்துக்கு எடிட்டர். ஆனால் மணிரத்னம் 4 வரி பேசுவார்னா அவர் 2 வரி கூட பேச மாட்டார். அந்த மாதிரி இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, அபூர்வ சகோதரர்கள் படம் கூட, அது படம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதோடு சேர்ந்து தான் என்னுடைய முதல் படம் வந்தது. அஞ்சான் படம் என்ன படம்னு எனக்கு தெரியாது. அதோடு சேர்ந்தால் என்னுடைய கதை திரைக்கதை வசனம் அகெயின் மறுபடியும் நியூ ஃபேஸஸ் வச்சு நான் எடுத்த ஒரு படம். எனக்கு என்னென்னா, ஜனங்கள் வந்து டெஃபரெண்ட்டாக புது விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தோணுச்சு. நீங்கள் விமர்சனத்தை பாருங்கள், இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட இருக்க ரெஸ்பான்ஸை பாருங்கள். நான் நினைக்கிறது ரெஸ்பான்ஸுக்கும் விமர்சனத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்தியன் படம் எப்படிப்பட்டது என்னென்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, எல்லா ஹைப் படமும் அதுக்கு ஒரு பயங்கர பீக் வந்து ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் குறையும், தியேட்டர்ஸ் கொஞ்சம் கிடச்சதுன்னா நம்ம பூந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. என் படம் 10 பைசா கூட என்ன வியாபாரம் ஆகலை, வெறும் 10 பைசா கூட வியாபாரம் ஆகலை. ஓடிடி சேட்டலைட் எல்லாத்தையும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையிலே இந்த படத்தில் ஸ்டஃப் இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வாங்குங்கன்னு அவ்வளோ தைரியமாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படம் நல்லா இருந்தால் தான் நான் 4 பைசா வைக்க முடியும். இதுக்கு பின்னாடி 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, தொடர்ந்து அவங்க என்னை வச்சு படம் எடுப்பாங்க. நான் என்னுடைய சென்டிமெண்ட்ஸை சொல்லியோ என்னுடைய எமோஷன்ஸை சொல்லியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், இந்த பேய் பீரியட்ஸ் டைமில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் பேய் பிடிச்சிக்கும்னு சொல்லிட்டு பெண்களை இன்னும் பின்னோக்கியே வச்சுருக்கிற, எத்தனை பெரியார் வந்தாலும் மாறாத இந்த மூட நம்பிக்கைகளை ஒழித்து செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு சயின்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு போயிருக்கேன். அந்த சயின்ஸ் தான் இந்த படத்தோட ஷிஃப்டாக மாறுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லாத ஒரு புது விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்டெல்லார்னு ஒரு படம் பார்த்தோம்னா அதில் இருக்க விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹாலிவுட் படம் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் தமிழ் படம்னு வரும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே கதை இருக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு தெரியலனா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதே மாதிரி இதில் ஒரு கோல்டன் டிஸ்க்குன்னு ஒரு விஷயம் வருது. இது வந்து 1977 நாசாவிலிருந்து இங்கேருந்து ஒரு கோல்டன் டிஸ்க்கை நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது ஏலியன் கையில் கிடைக்கும், உண்மையிலே அந்த ஸ்பேஸ்ஷிப் ஏலியன் கையில் கிடச்சிருக்கு, அங்கேருந்து நமக்கு சிக்னல்ஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து அண்ணாதுரைங்கிற சயின்டிஸ்ட்டுக்கு உட்பட இந்த படத்தை வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜிகேன்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் வந்து யூடியூப்பில் கூட பண்ணிகிட்ருக்கார், மிஸ்டர் ஜிகேன்னு சொல்லிவிட்டு. அவர்கிட்ட நிறைய இன்புட்ஸ் வாங்கி தான் இந்த படம் குழந்தைங்களுக்கு பாடம் மாதிரி இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன். அதுதான் டீன்ஸ் 2. அது பக்கத்து பக்கத்தில் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால. அப்புறம் என்னுடைய ஆசை என்னென்னா, இந்தியன் 2 பார்த்துட்டு நான் வந்து எப்படி பார்க்குறேன், நான் படம் பார்க்குறது போகும்போது ஒரு 5-6 ஸ்க்ரீன் இருக்க தேட்டரில் போனேன்னா ஒரு படம் பார்ப்பேன், அப்படியே வெளியில் வந்து அடுத்த படத்தை பார்ப்பேன். அது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிமாக இருக்கும் அல்லது வேறு ஒரு மலையாள படமாக இருக்கும். அதனால் ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி தான், ஒரு படம் பார்த்துட்டோம்னா இன்னொரு படம் பார்க்கலான்னு தோணும். அப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்குது என்னுடைய படம். ஆனால் இதில் நான் எடுத்த ரிஸ்க்கை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் என்னுடைய நம்பர் அம்மா சிவான் இருக்கார், அம்மா கிரியேஷன் சிவா, அவர் வந்து வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்குன்னாரு. தனஞ்சயன் நீங்கள் ரிஸ்க் எடுங்க சார் பரவாயில்லைன்னாரு. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லை சார் பண்ணாதீங்க, தியேட்டர்ஸ் கிடைக்காதுன்னாரு. இவ்வளோ ரிஸ்க் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, வெறும் நம்பிக்கை, பத்திரிகையும் ஊடகமும் படம் நல்லா இருந்தால் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம். இந்த படத்தில் கொஞ்சம் புரியாத விஷயங்கள் இருக்குது, அதை போக போக இல்லை ரொம்ப ஆழ்ந்து கவனித்தால் தான் புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறது தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதான் இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, நான் கேட்டேன் நிறைய சயின்டிஸ்ட்டுக்கிட்ட, ஏலியன் யாராவது பார்த்துருக்காங்களா இத்தனை வருஷத்தில்? இது வரைக்கும் ஏலியன் பார்க்கவே கிடையாது, யாருமே ஏலியன்ஸை பார்க்க கிடையாது. ஹாலிவுட்டில் இதை ஒருத்தர் டிசைன் பண்ணிட்டான், ஏலியன் இப்படி தான் இருக்கும், ரெட்டை மண்டையோட ஒரு கொம்பு இருக்கும், முட்டை முட்டையாக கண் இருக்கும், அயலான் வரைக்கும் நம்ம அதை தான் பார்த்துருந்தோம். இது உண்மையான்னு கேட்டால் அது உண்மை இல்லை, அப்படி ஒரு ஏலியனே கிடையாது. அது வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் எம்எல்ஏ கேஸ் கூட போடலாம். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஃப்ளாட்டாக இருந்தால் அது 2D, கொஞ்சம் டெப்த்தோடு இருந்தால் அது 3D, பட் ஏலியனுங்கிறது நம்மளோட வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்குது, அது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அது ஏலியனை காட்டல. இதெல்லாம் நான் பண்ணுற புதுமை அல்லது உண்மை. கடைசியில் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சயின்டிஸ்ட்டே ஏமாந்து போயிட்டால் அந்த ஏலியன் தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்புங்கிறது எனக்கு தெரியாது, அது ஒரு பயங்கர பெப்பு. அதே மாதிரி டீன்ஸ் 2 போடுறது நாட் டெஃபினட்டாக இந்தியன் 2 மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்தியன் 2 தொடர்ந்து இந்த ஊழல் இருந்துக்கிட்டே இருக்குது, அதை வச்சு ஒரு படம் எத்தனை வருஷத்துக்கு எடுத்தாலும் ஓடும். முகமது பின் துக்ளக்னு ஒரு படம், சோவோட நாடகம், 75 கழித்து ஓட்டும் போதும் அதே இடத்துல கிளாப்ஸ் வரும். அவருக்கு என்ன காரணம்னா, அதுக்கு அவர் சொல்லுவார், நான் இல்லை காரணம், அரசியல்வாதிகள் அப்படியே வச்சுருக்காங்க,
இந்த காமெடி எல்லான்ட்டு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் டீம் ஸ்டூங்கிறது முழுக்க முழுக்க கற்பனை, என்கிட்ட இல்லாத ஒரு கற்பனை. ஆசை என்னென்னா, இந்த படம் பெருசாக ஹிட் ஆச்சுன்னா இந்த குழந்தைங்களாம் பெரிய ஹீரோ ஹீரோயின் ஆகிட்டாங்கன்னா இவங்க கிட்ட கால் ஷீட் வாங்கி எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி, பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா அப்படிதான் நம்ம கால் ஷீட் கிடைக்காது. அதனால் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது கால் ஷீட் வாங்கி இவங்களை வச்சு ஒரு படம் எடுத்து அதில் நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நான் இன்னும் பார்க்கலங்க, நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா என்ன காரணம்னா, எனக்கு ஆசை தான் உண்மையிலே. எடுத்தோடனே இந்த படம் வந்து ஒரு பம்பாட்டாக போயிருந்ததுன்னு வச்சிங்களேன், எக்ஸ்ட்ராடனரிப்பா அப்படின்னு எல்லா விமர்சனம் சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக நான் போய் நேற்று நைட்டாவது இந்தியன் டூ பார்த்துருப்பேன். எனக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கேன். சங்கர் சார் எப்படிப்பட்டவருடா, நமக்கு முத முதல்ல பிரம்மாண்டத்தை காமிச்சவர். அது வந்து ஜென்டில்மேன்லேருந்து தொடங்கி ஒவ்வொரு படத்தும் இதே இந்தியன் ஒன். பிரம்மாண்டம்னா என்ன, நம்ம அவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்படி ஒரு பெரிய ஸ்பெஷல் டைரக்டர். அவர் இந்த படத்தை என்னவா பண்ணியிருப்பார்னு பார்க்கணுங்கிறது ஒரு கிரியேட்டராக ஒரு டைரக்டராக எனக்கு ஆசை. படம் பார்த்துட்டு வரவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், பட் எனக்கு அந்த படம் பிடிக்கும். எனக்கு ஒரு படத்தில் ஃபியூ ஷார்ட்ஸ் இருந்தாலே அந்த படம் நல்லாயிருக்கும்னு எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஏதோ ஒரு ஷாட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அந்த ஃபைட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் இருக்கேன். இல்லை, இந்த சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம எதுவும் தடுக்கவே முடியாது. ஒன்று, சபைக்கு வந்துருச்சு, இது வந்து தியேட்டருக்கு வந்துருச்சுன்னா அந்த விமர்சனத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நீங்கள் கழுவி கழுவி ஊற்றினாலும் சரி, கழுவாமல் ஊற்றினாலும் சரி, எப்படி தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் அதுக்கு ப்ரிப்பேராக தான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். டெஃபினட்டாக இந்த படம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு தான். ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஷோலாம் யார் பார்த்தோம்னா அநேகமாக பெரியவங்க தான் பார்த்துருக்காங்க இந்த படத்தை. ஃபஸ்ட் ஷோவில் எடுத்தோடனே குழந்தைங்களாம் வந்து பார்க்கல. அதனால் குழந்தைங்களாக பார்க்குற ஒரு ஃபஸ்ட் ஷோ நான் ஒன்று ரெடி பண்ணி இன்றைக்கி அநேகமாக அதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த படம். ஒரு சில ஹீரோக்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறத பார்க்குறாங்க, நசிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஹீரோவோட மெஜாரிட்டியாக வந்து அவங்களே அட்மியர் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா சார்? நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்து குழந்தைகளுக்கான ஒரு மூவி வந்து பண்ணலை, பாட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க, நாலஞ்சு டான்ஸ் இருக்கா பார்க்குறாங்க, அதெல்லாம் குழந்தைகள் வந்து இல்லை. நீங்கள் சொல்கிறது என்ன நல்லா புரியுது. அதை தான் நான் பார்த்து ஒரு படம் எடுத்திருக்கேன். நான் எடுத்த படத்தில் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதான் அந்த ஆதங்கத்தினால தான் இந்த படம் எடுத்தேன். ஆதங்கம் எடுக்க, ஆதங்கப்படுறது எல்லாரும் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய தகுதியே தேவையில்லை. எல்லாரும் ஆதங்கம் பண்ணலாம், ரோட்டில் நின்றுக்கிட்டு இப்படி நாசமாக போச்சு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நான் என்னால் முடிஞ்சது நான் ஒரு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கான படமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் இந்த 13 வயசில் அவங்க எல்லாத்துலேயும் தான் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஒரு தடவை தண்ணி அடித்து பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு தடவை தம் அடித்து பார்த்தா எப்படி இருக்கும், இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுற ஒரு உணர்வு தான். அதை இன்ட்யூஸ் பண்ணுற மாதிரி படங்கள் வரும்போது அவங்க அதில் அதுக்குள்ளே போவாங்க, அந்த இம்பாக்டுக்குள்ளே போவாங்க. அதை நான் டப்புன்னு சொல்ல மாட்டேன், தப்பு இல்லை டப்புன்னு சொல்ல மாட்டேன். சரி, ஒவ்வொருத்தரும் இப்போ நான் வந்து என்னுடைய புதிய பாதையில் அவன் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்தவன், அவன் அப்படி தான் இருப்பான்ட்டு அவன் தம் அடிப்பான் தண்ணி அடிப்பான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து எல்லாருக்கும் உதாரணமாக இருக்குங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்க மாட்டேன். அந்த கேரக்டர் தேவை. அப்புறம் சினிமாவில் ரொம்ப அவ்வளோ பெரிய இல்லை இது வச்சுக்க முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்க முடியாது. எப்போவுமே குழந்தைங்க பார்க்கணும், அதில் அதுக்காக தான் ஏன்னு போடுறது. என்னோடய இறைவனைகள் படம் ஏன்னு போட்டிருப்பாங்க, குழந்தைங்க அதை பார்க்க வேண்டாம். இந்த படம் யூன்னு போட்டிருக்கிறதுல டெஃபினட்டாக குழந்தைங்க பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் சின்ன படம்னு ஒன்றுமே கிடையாது. படம் நல்ல படம், நல்லா இல்லாத படம், அவ்வளோதான். இதில் பெரிய படம் சின்ன படங்கிறது நீங்கள் சொல்கிறது வர்த்தக ரீதியாக சொல்கிறீங்க. எனக்கு என் படம் தான் பெரிய படம். என் படத்தை விட பெரிய படம் எனக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நில்லுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நில்லுங்க. யாரா ரெண்டு பேரும் அப்படி முன்னாடி வரீங்களா? நீல் டவுன் பண்ணுறது பாபா, நீ பசங்க வந்து நீல் டவுன். அப்புறம் அவ்வளோ பேர் தெரிய மாட்டாங்க, இல்லை அவ்வளோ பேர் தெரிய மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைலன்ஸ், பேச பேச மாறி மாறி வாங்க. முன்னாடி இருக்கவங்க பின்னாடி போங்க, பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வாங்க. ஓகே, ரெடி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிறைய கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படத்தை தைரியமாக ஆண்மையோட என்னுடைய ப்ராடக்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்த 35 வருஷ ஓட்டம் வந்து மூச்சு வாங்குது. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம படம் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம். இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போதும் ஒரு லெஜண்ட் கமல் சாரோடைய இந்தியன் டூ வரும்போது நம்ம படத்தை விடலாமா, அப்போ நிறைய யோசனைகள் இருக்கும், இது பண்ணலாமா வேண்டாமா. என்னென்னா, இதனால் நான் ஒரு 13 குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்குதுல்ல, இந்த 13 பேரும் பெரிய ஸ்டாராவாங்க. இது எல்லாத்தோட விஷயம், குழந்தைங்களுக்காக படம் எடுத்து ரொம்ப வருஷமாச்சு, ரொம்ப கிட்டத்தட்ட 40 வருஷமாச்சு.
கொஞ்சம் கூட அருவருப்பாவோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த காலத்து படங்களில் வயலன்ஸ் ஜாஸ்தி, டபுள் மீனிங் நானே நிறைய பண்ணியிருக்கேன், டபுள் மீனிங் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து பியூராக ஒரு படம் குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்குறதுக்கான ஒரு படமாக நான் எடுத்திருக்கேன். இது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும், அப்போ தான் எனக்கு அதர் ஃபிலிமை பற்றி கவலையே கிடையாது. அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அந்த படம் வந்து 1000 தியேட்டர் ரிலீஸ் ஆகினதுனால வர வர அந்த தியேட்டர்ஸ் கொஞ்சம் குறையும் போது என்னுடைய தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். அப்படி நடக்கும்போது இந்த படத்தை பற்றின ஒரு சரியான ப்ரொமோஷன் போய் மக்கள்கிட்ட போய் சேரணும். விமர்சகர்களை நான் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், பிலோ ஆவரேஜ்னு சொல்லுங்கள், இல்லை மார்க்கே போடலான்னு சொல்லுங்கள், அது வேறு விஷயம். இந்த படத்தில் இல்லாத விஷயத்த சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த படத்தில் 13 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐயங்காளின்னு ஒரு பையன், அவனை நான் தனியாக காட்டுறேன். சாமி மேலே பக்தி உள்ள ஒரு குழந்தைன்னு ஒன்று காட்டுறேன். சயின்ஸ் படித்த ஒரு பையனை ஒருத்தரை காட்டுறேன். ரொம்ப அன்பான ஒரு பொண்ணை காட்டுறேன். இப்படி எல்லாரையும் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஃப்ரென்சேஷன் பண்ணவே இல்லைன்னு போது என்னென்னா, நீங்கள் சரியாக படம் பார்க்கலன்னு தோணுது, அல்லது இன்னொரு தடவை நீங்கள் படம் பார்க்கணும்னு தோணுது. அது எனக்கு லாபம் தான், ஒரு தடவைக்கு பதிலாக 2 தடவை படம் பார்க்குறதுன்றது எனக்கு லாபமான விஷயந்தான். ஸோ ஒரு மனுஷனுடைய, ஒரு உண்மையான கலைஞனுடைய வாழ்க்கையில் விமர்சனங்கிற பேரில் அது விளையாடுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதை மட்டும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு முயற்சியை அப்ரிஷியேட் பண்ணும். அப்புறம் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபில்ம்ன்றாங்க, அது எனக்கு புரியல என்ன எக்ஸ்பிரிமெண்ட். இரவு நிழல் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபில்ம், ஒத்த சிறப்பு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபில்ம். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவோட போய் பார்த்த ஒரு குடும்ப படம், குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்குறேன். நம்ம குழந்தைகள்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் வந்து லஞ்சம் வாங்குறதுனால அந்த குடும்பமே எப்படி சீரழியுதுன்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதிலிருந்து நான் நினச்சிப்பேன், நம்ம வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் ஊழல் செஞ்சிட்ருக்காங்கன்றதுக்காக தான் அதை எடுத்து இந்தியன் டூனு ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போ நாடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, அந்த ஊழலும் லஞ்சமும் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் 45 வருஷமாக மாறாமே இருக்குது. நான் என்ன சொல்ல வந்தேன், எஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ண வேண்டியது சினிமா தானே உங்களுக்கும் வாழ்க்கை, எனக்கு மட்டும் இல்லை, இந்த விமர்சகர்கள் ஊடகம் எல்லாத்துக்குமே சினிமா தான் வாழ்க்கை. அப்போ சினிமா நல்லா இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இமோஷன், ஒரு சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுன்றது ரொம்ப அன்போடு, தாழ்மையோடு, என்னுடைய வார்த்தைகள் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து இதை சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.